வெல்கம் டு ஃபுட்பால் தமிழ் டாக். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி நியூஸ் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, CR7 பற்றின நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அவர் வந்து யுவாண்டஸ்லேருந்து லெஃப்ட் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ்லாம் நிறையா வருது. அவர் இந்த சீசன் வந்து ஜுவாண்டஸ்க்காக விளையாடுவாரா, இல்லை மான்செஸ்டர் யுனைடெட் இல்லைனா பிஹெச்சிக்கு போயிடுவாரா அப்படிங்கிற தாட் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அவர் வந்து கண்டிப்பாக யுவாண்டஸ்க்காக தான் இந்த சீசன் வந்து விளையாடுவார். ஏன் சொல்கிறேன்னா, அவருக்கு வந்து இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வந்து யுவாண்டஸோட கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து வெளியே வரமாட்டார். அதனால தான் என்னமோ மான்செஸ்டர் யுனைட்டடில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் பார்த்தீங்கன்னா அவரை நேமை வந்து அவங்க கன்சிடர் பண்ணல. அவங்க கன்சிடர் பண்ண ரெண்டு நேமும் பார்த்தீங்கன்னா சான்சோவும் வரேனும். ஸோ வந்து அவர் கண்டிப்பாக யுவாண்டஸில் தான் இந்த சீசன் வந்து விளையாடுவார். ரொனால்டோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து யுவாண்டஸில் இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து சந்தோஷமாகவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு அட்டாக்கிங் கிளப் இல்லாமல் டிஃபென்ஸ் கிளப்பாக இருக்கிறதுனால அவர் வந்து வேறு கிளப்புக்கு மூவ் ஆவார் அப்படிங்கிறத தான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ரொனால்டோட ஃபேன்ஸ். ஸோ அதுக்கு வந்து இன்னொரு வருஷம் நம்ம வெயிட் பண்ணால் தான் அவர் எந்த கிளப்பு போவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜினி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட் பிளேயர். இவர் விளையாடுற கிளப்பு பார்த்தீங்கன்னா லிவர்பூல். இப்போ அந்த கிளப்பில் வந்து அவர் அஃபிஷியலாக நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். இவர் அடுத்து எந்த கிளப்புக்கு போவார் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் நிறைய பேர் கொஞ்சம் ஒரு சில ரூமர்ஸை சொன்னாங்க, இவர் வந்து பார்சிலோனாவுக்கு தான் போவார் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவரோட நேஷனல் டீம் கோச் வந்து கோமன் தான் இதுக்கு முன்னாடி இருந்தார். ஸோ அதுக்கு அவர் கூட நல்ல குவார்டினேஷன் இருந்ததுனால இவர் வந்து பார்சிலோனாவுக்கு போவார் அப்படிங்கிற மாதிரி செய்தியெலாம் நிறையா வந்துக்கிட்டு இருந்தது. பட் லாஸ்ட் வீக்கு இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா அவர் பார்சிலோனாக்கு தான் போவார் அப்படிங்கிற மாதிரி செய்தியெலாம் வெளிவந்துக்கிட்டு இருந்தது. பட் இன்னைக்கு காலில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிஎஸ்ஜியோட டேர்ம்ஸ் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, ப்ளஸ் அவருக்கு டபுள் சேலரி தராங்க, அதனால அவர் வந்து பிஎஸ்ஜிக்கு தான் போவார் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ்லாம் நிறையா வருது. கிட்டத்தட்ட 90% அது உண்மை தான். அவர் வந்து பிஎஸ்ஜி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன். 2016 நடந்தது. இது வந்து ஜினி தான் இதை சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து லிவர்பூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவர் வந்து டோட்டனாமில் விளையாடணும்னு இவர் ஆசைப்பட்டிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா போச்சுட்டினோ அந்த கோச்சுக்கு கீழே விளையாண்டா நம்ம நல்லா பிரைட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு வந்து இருந்திருக்கு. அவர் போச்சுட்டினோ வீட்டில் போயெல்லாம் பேசிட்டு இந்த மாதிரி நான் வந்து டோட்டனாமில் தான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பட் ஜினியோட ஏஜென்ட் தான் நீ இல்லை இல்லை வேணாம் இந்த மாதிரி லிவர்பூலில் ஜாயின் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவரை கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ கூட போச்சுட்டினோ தான் அவரை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாருங்கிற ஒரு நியூஸும் வந்துக்கிட்டு இருக்கு. பட் என்னன்னு தெரியல, அவரோட அஃபிஷியல் நியூஸ் வந்தால் தான் நமக்கு தெரியும் அவர் பார்சலோனாவுக்கு போகிறாரா இல்லை பிஎஸ்ஜிக்கு போகிறாரா அப்படின்னு சொல்லி இந்த மந்த் எண்டுக்குள்ளே நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா பியானிச். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்சிலோனாவோட மிட்ஃபீல்டு. இவர் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் பார்சிலோனாவோட வெளியே போகிறேன், நெக்ஸ்ட் சீசன் வேறு கிளப்பில் விளையாடுற மாதிரி எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா கோமன் இப்போ இருக்கிற பார்சிலோனாவோட கோச், அவர் கீழே வந்து என்னால் விளையாட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவரை பார்த்தீங்கன்னா இப்போ ஜுவாண்டஸும் வாங்குற இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ பார்சிலோனாவும் இவரை வந்து விற்கிற முடிவில் தான் இருக்காங்க. ஒருவேளை விற்கலாமா இல்லை லோனில் வந்து யுவாண்டஸ்க்காக அனுப்பலாமா அப்படிங்கிற டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இவர் வந்து அடுத்து எந்த கிளப்பு மூவ் ஆகிறான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.